அருமையானவர்களே, இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வயதான அந்த காலகட்டத்தில் தாயும் தந்தையும் அவ்வளவு மதிச்சு நடந்தான். அதனால இன்றைக்கு தந்தை தாயையும் கொடுமைப்படுத்த கூடாது, அது எத்தனையோ விஷயங்கள் நாம சொல்லியிருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் குடும்பத்துல பெண்களை விட ஆண்களுடைய நிலைதான் ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது. அவங்களுடைய கடைசி காலங்களை நினைச்சு பல ஆண்கள் கவலைப்படுகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மார்க்க சட்டத்துல இப்படி ஒரு சட்டமும் இருக்கிறது. ஒரு ஆணுடைய துணைவி மனைவி இறந்து விட்டார், மனைவி இறந்துட்டார், அவருக்கு மகன்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருக்கு தேவைப்பட்டால் நிகா செய்து வைக்கிற கடமையும் மகன்களுக்கு உண்டு. அந்த தந்தைக்கு தேவை ஏற்படுமானால் அவருடைய வேறு எந்த தேவையானாலும் சரி, இந்த அளவுக்கு சட்டம் இருக்கு, அவருக்கு தேவை ஏற்பட்டால் அந்த தந்தைக்கு மறுமணம் செய்து வைப்பது பிள்ளைகளுடைய கடமை என்று இருக்குது. அவருக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவை ஏற்பட்டால் அவருக்கு திருமணம் செய்து வைப்பதும் கடமை. இதெல்லாம் மார்க்கம் நமக்கு கட்டுத்தருகின்ற அழகான வழிமுறைகள். அருமையானவர்களே, இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வாலிது அவ்சத்து அப்வாபில் ஜன்னா, தந்தை என்பவர் சுவனத்து வாசல்களிலே நடு வாசலாக இருக்கிறார். சுவனத்து வாசல்களில் நடு வாசல் தந்தை தான், அவரை தாண்டி தான் நீங்க சொர்க்கத்துக்கு போகணும். இன் ஷித ஃபஅம்ஸிக், நீ விரும்பினால் அந்த வாசலை பாழாக்காமல் பாதுகாத்துக்கொள். வயின் ஷித ஃபஅதிஹா, நீ விரும்பினால் அந்த வாசலை அழித்து விடுன்னு சொன்னான். அருமையானவர்களே, தந்தையினுடைய பொருத்தத்துலதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம், தந்தையினுடைய பொருத்தத்துலதான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. எனவே அந்த தந்தையை கண்ணியமாக பார்க்க வேண்டும். பணிவிடையில் தாய்க்கு கூடுதல் அந்தஸ்து, கண்ணியத்துல தந்தைக்கு கூடுதல் அந்தஸ்து. தந்தையினுடைய பெயரை சொல்லக்கூடாது. நம்முடைய உலமாக்கள் சஹாபாக்கள் கற்றுத்தந்த ஒழுக்கங்களில் ஒன்று, பிள்ளைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் தந்தையினுடைய பெயரை சொல்லக்கூடாது. இது கண்ணியம். இது நம்ம நாட்டில் கணவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு மனைவி மாதிரி விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. கணவன் பேரை சொல்லலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா பிள்ளைகள் பெற்றோருடைய பேரை சொல்லக்கூடாது, அது மரியாதை குறைவு. தேவை ஏற்பட்டா நிர்பந்தத்துல கேட்கிறாங்க, விசாரிச்சு வர்றாங்க, அப்ப சொல்லலாம். ஆனா தேவையில்லாம தந்தையினுடைய பெயரை சொல்வது கூட மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹுவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்த போது இதையும் சொன்னார்கள், உன் தந்தையை பெயர் சொல்லி அழைக்காதேன்னு சொன்னார். எனவே அருமையானவர்களே, இதுவெல்லாம் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகள். இறுதி காலத்திலே அந்த தந்தையருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஹதீஸை சொல்லி முடித்து வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மம்பர்ர வாலிதஹு, மம்பர்ர வாலிதஹு, யார் தன்னுடைய தந்தைக்கு உபகாரியாக இருக்கிறானோ, தூபா லஹு, அவனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். ஜாதஹுல்லா ஜாதல்லாஹு ஃபி உமரி, அல்லாஹ் அவனுடைய ஆயுளை அதிகப்படுத்துவான் சொன்னான். யார் தந்தைக்கு உபகாரியாக இருக்கிறானோ அவனுக்கு சுப செய்தி சுபச்சோபனம் உண்டாகட்டும், அல்லாஹ் அவனுடைய ஆயுளை அதிகப்படுத்தட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைக்கு உபகாரம் செய்கிற அந்த மனிதனுக்காக இந்த ஹதீஸிலே துவா செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸும் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையரை நீங்கள் மதித்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள். பிர்ரு ஆபாக்கும், உங்களுடைய தந்தையருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். தபர்ரு அபனாஉக்கும், உங்கள் பிள்ளைகள் நாளை நீங்கள் வயதான காலத்தை அடைகிற போது உங்களை மதித்து நடப்பார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, யாருக்கு அல்லாஹாலா இந்த தாயையும் தந்தையையும் கொடுத்திருக்கிறானோ அவர்களை பாக்கியமாக கருதுங்கள், பாரமாக கருதாதீங்க, பாக்கியமாக கருதுங்கள். இந்த தாயும் தந்தையும் உங்களுடைய பெரிய பாக்கியம். உலகத்துல அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. அவங்களுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. அவங்கள சுமையா நினைக்காம பாக்கியமாக நினைங்க. வாழ்க்கையில அதை விட பெரிய பரக்கத்தும் இல்லை. தாயும் பரக்கத்து தான், தந்தையும் பரக்கத்து தான். ரெண்டு பேர்ல யாரையும் இருக்க கூடாது, யாரையும் ஒதுக்க கூடாது. ரெண்டு பேரையும் சமமான முறையில பார்க்கணும், சமமான முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும். தாய் தந்தையருடைய மனதை சங்கடப்படுத்துகிற போது நம்முடைய அத்தனை பரக்கத்துகளும் போய்விடுகிறது. எல்லா விஷயத்தினுடைய பரக்கத்தையும் எல்லாம் எடுத்துறான். அதனால வாழ்க்கையில பரக்கத்து, வியாபாரத்துல பரக்கத்து, ரிசுத்துல பரக்கத்து வேண்டுமானால் அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய தாய் தந்தையரை கண்ணியப்படுத்தக்கூடிய உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இறுதி வரை ஆக்கியர்வானாக. யாருடைய தாய் தந்தையர் இறந்து விட்டார்களோ, இறந்த பிறகும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள், அவருடைய உறவினர்களை அரவணைத்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். எல்லாம் அல்லாஹ் அத்தகைய நல்ல